தேக கசடு நீக்காமல் ஒருவனுக்கு குணப்பண்பு வராது என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அங்கே தங்கி விடும், தங்கினால் அது கவத்தையா இருக்கும், உடம்புல கசடுகள் நீங்கும், வேறு வழியில் அந்த அந்த கசடுகள் நீங்குவதுதான் தவம் அல்லது ஞானம். தேக கசடு நீங்காமல் ஒருவனுக்கு குணப்பண்பு வராது. அது தேக கசடு முன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். தேக கசடு அது களிம்பு அல்லது அழுக்கு. இந்த தேக கசடு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இயற்கை நம்மளை வஞ்சித்து தான் இல்லை. அந்த தேக கசடு நீங்க நீங்க தான், அந்த தேக கசடு தான் இந்த உள் தேகம் சூட்சம தேகத்துக்கு தூண்டுவதற்கு காரணமாயிருக்கும். நெல்லுக்கு உமி இருப்பது போல, நெல்லுக்கு உமி இல்லை என்றால் முளைக்காது. தேக கசடு இல்லை என்றால் தபத்தை எழுது தட்டி எழுப்ப முடியாது, உள்ள ஜோதி தோன்றாது. அதுக்காக தான் இயற்கை என்னை கடவுள் என்ன செய்திருக்கிறான், தேகம் தரும்போதே உமியும் உமி சேர்த்து தான் வைத்திருக்கிறான். உப்பி உமி நீக்கினால் அரிசி வெளிவாகுது போல, காம தேகம் நீங்க நீங்க ஒளி உடம்பு தோன்றும். அப்போ வந்து அந்த ஒளி உடம்பு, ஞான உடம்பு, அருள் உடம்பு, அந்த உடம்பு தோன்றுவதற்கு இந்த உடம்பு துணையாக இருக்கணும். இல்லை என்றால் அது துணை அது அந்த ஜோதி உடம்பு வெளிப்படாது, சூட்சம தேகம் வெளிப்படாது. அப்போ புறமைத்து ஒடுங்குகின்ற காற்று தான் கசடை நீக்கி அந்த ஒளி உடம்பை மேலெழுப்பும், ஒளி உடம்பை வெளிப்படுத்தி காட்டும். பிறகு உமி நீங்கினால் அரிசி முடையாது போல, காமதேகினால் மீண்டும் பிறக்க மாட்டான். இது தொண்டு தொட்டு தொடர்ந்து அந்த முன் செய்து நல்வினை காரணமாக வரும். சரியா, அந்த வாய்ப்பு இல்லை, அதுக்கு பாடுபட்டு வைக்கலாம். இந்த ஜென்மத்தில் ஞானிகள் பூஜை செய்து பாடுபட்டு வைக்கலாம், பாடுபட்டால் வீண் போகாது. சரி, முன் செய்து நல்வினை இல்லை, அவன் திருமணம் செய்யாமல் இருக்கலாம்னு கேட்டான். வேறு வழியே இல்லை, திருமணம் செய்தே ஆக வேண்டும். முன் செய்த தவம் இருந்தால் இப்போ என்ன முயற்சித்தாலும் திருமணம் செய்ய விட மாட்டார்கள் ஞானிகள், தடுத்து விடுவார்கள். அதுக்குரிய சூழ்நிலை உருவாகவே செய்து விடுவார்கள் நல்வினை இருந்தால். நல்வினை இல்லை என்றால் திருமணம் செய்து எழுகின்ற காமத்தை மனைவி மூலம் தெளித்து மனசை ஆரோக்கியப்படுத்த வேண்டும். இல்லை என்ற திருமணம் செய்யாவிட்டால் என்னாகும், போராட்டம், வாழ்க்கையில் போராட்டம் ஏற்படும். தேக கசடுனால் எண்ணம் மாசுபடும், தேக மாசு அல்லது தேக கசடு. அப்போ எண்ணமும் கசடு, அது எண்ணமும் மாசுபடும். தேக மாசின் காரணமாக எண்ணம் மாசுபடும். எண்ணம் மாசு மன மாசு இருப்பதனால் பூஜை செய்ய முடியாது. பூஜை செய்ய முடியாவிட்டால் நாட்கள் வீணாக போகுமே தவிர சித்தி பெற முடியாது. அப்போ என்ன செய்வார்கள், திருமணம் செய்ய என்று சொல்வார்கள். திருமணம் செய்ய என்று சொன்னால் நல்வினை முன் செய்த வினை இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்கிறான், தவிர்த்து ஆரம்பிக்கிறான் என்று பொருள்படும். அப்போ திருமணம் செய்தால் மனம் ஆரோக்கியப்படும். ஒரு தர்ம விருந்து உபசரிக்கலாம், அன்னதானம் செய்யலாம், முறையோடு பொருள் ஈட்டலாம். குடும்பம் அவர் மனைவி அவனுக்கு துணையாக இருப்பாள். தவத்துக்கு அல்லது பூஜைக்கு அல்லது ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு மனைவி துணையாக இருப்பாள். இரண்டாவது மனசு தடுமாட்டம் வரும், தவறு செய்து விடுவான். தவறு செய்தால் எல்லாரும் வெற்றி பெற முடியாமல், துறவுறமும் வெற்றி பெற முடியாமல் இடைப்பட்டு விடும் அவர்களோட வாழ்க்கை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.